The Indian Ocean tsunami has left a devastating effect across the coastal states in the lives of the fishing community in December 2004. The paucity of early warning and timely dissemination of information caused huge losses for both life and livelihoods. It is at this stage both Qualcomm and MSSRF have jointly evolved the concept of Fisher Friend Mobile Application, or FFMA. FFMA is a decision support system to provide timely information and knowledge to the most vulnerable fishing community. The FFMA was initially developed in the CDMA platform during 2007. The success of the Fisher Friend in impacting the fishing community, the evolution of technology and dynamic knowledge needs of fisher folks enabled the redevelopment of Fisher Friend in an Android platform in 2013. It is a single window platform that offers a wide range of critical information that is sourced from INCOIS, government department and local traders. So far, more than 30,000 fisher folks across the coastal states use the Fisher Friend mobile application. This video presents the experiences of the fisher folk in using FFMA, its timely support to reduce risks and increase income and safety. முன்னாலெல்லாம் நாங்கள் நான் சின்ன வயசில் கடலுக்கு போகிற காலத்தில் கடல் நிலவரம் அடுத்த ஆள்கிட்ட கேட்டால் தான் தெரியும். நாமளாக வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ இயற்கையை பொறுத்து காற்று கடல் அதுகளை நாங்களே வந்து கணக்கு பண்ணி பெரிய ஆளுக்கு சொல்லுவாங்க. சொல்கிற கதைகளை கேட்டு நாங்கள் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். முதல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நாங்கள் தொழிலுக்கு போனால் கடல் மேலே போய் அது அந்த நீர் ஓட்டம் அந்த மீன் எப்படி படுதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி தொழில் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப வந்து ஆழ்கடல் மீன் பிடிப்பு, அதனால் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிட தயாராக இருக்கோம். இப்போ காலம் மாறி மீண்டும் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லோரும் யூஸ் பண்ண வந்து ஆரம்பித்தாச்சு. ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குன்னு தெரியும், ஆனால் இந்த மீனவ நண்பன் ஆப் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நிறைய மீனவர்கள் இந்த ஆண்ட்ராய்டு மொபைலை வாங்கி யூஸ் பண்ண பழகிக்கிட்டாங்க. எஃப்எஃப்எம்ஏ கருவி பற்றி ஃபஸ்ட்டு சுவாமியின ஆராய்ச்சி மையத்தில் போய் கேட்டேன். அப்புறம் எஃப்எஃப்எம்ஏ ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் தான், நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து எங்களுக்கு இதுமாரி இந்தமாரி ஆப்லாம் நாங்கள் வச்சுருந்ததில்ல. இப்போ நீங்கள் சாமிநாத ஃபவுண்டேஷன்லேருந்து கொடுக்கோ, அது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மீனவ நண்பர் ஆப்னா குறைஞ்சது ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆப்பை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு தெரியும். இதை நம்ம ரொம்ப எதிர்பார்த்து நாங்கள் இந்த ஆப் வச்சுருக்கோம். 4-5 வருஷமாக நாங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால் நல்ல பாயிண்ட் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம கடலுக்குள்ளே போகும்போது காற்று கடலோட அலை இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது தெரிஞ்சால் தான் நம்ம ஈஸியாக தொழில் பார்க்க முடியும். இதை மாதிரியான சில விஷயம்லாம் வந்துட்டு முன்கூட்டியே எங்களுக்கு வந்து தகவல் வந்து சொல்லிடுறாங்க. முன்கூட்டியே கணித்து சொல்கிறதுனால எங்களால் வந்து அதை நாங்கள் அப்பப்போ நாங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து தொழிலுக்கு போகிறதுக்கு சுலபமாக இருக்குது எங்களுக்கு. புயல் டைமில் நியூஸ் கூட பார்க்க முடியாது, கரண்ட் பவர் கட் ஆகிடும். நம்ம மொபைல் பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும். அது இல்லாதவங்க போட்டு போகும்போது நல்லா இருந்திருக்கு. போட்டு கரை வரும்போது தான் அந்த எஃப்எஃப்எம் மேலே வந்த காற்று வேகம் அலை உயரம் கரெக்டாக வந்துருச்சு. வந்து வரும்பொழுது அந்த படிவா ஆர்பார் படிவு வரும்போது போட்டு பிறண்டுச்சு. போட்டு திருப்பி பிறண்டதால் 2 பேருக்கு அடி, போட்டு சேதம், வலை சேதம், ஏகப்பட்ட லாஸு சார். நாங்கள் அதை போகாதால எங்களுக்கு அது சேஃப்டியாக நாங்கள் இருந்துட்டோம். வலையும் சேஃப்டியாக இருக்குது, போட்டும் சேஃப்டியாக இருக்குது. மீன் எங்கே இருக்குது அதையும் வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க. இத்தனை நாட்டுகள் தூரத்தில் இருக்குது, சவுத்து நார்த்து இதுமாரி பாயிண்ட் முதல் கொண்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதை வச்சு நாங்கள் கால்குலேட் பண்ணி தொழில் பார்க்குறதா இருக்குது எங்களுக்கு. இப்போ நாங்கள் சுமாராக ஒரு 200 கிலோமீட்டரில் தொழில் பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக. இப்போ சமயத்தில் ஒரு 3-4 வருஷமாக இந்த ஆப் மூலயமா எங்களுக்கு செய்தி கிடைக்கிறதுனால நாங்கள் இப்போது 400 கிலோமீட்டர் 450 கிலோமீட்டர் வரைக்கும் நார்த்து வெஸ்ட்டில் வைசாக் வரைக்கும் நாங்கள் போய் தொழில் பண்ணிட்டு வந்திருக்கோம். நாங்கள் அதிகபட்சம் ஒரு 2 டன்னு 3 டன்னு 4 டன்னு முதல் கொண்டு பிடிச்சிருக்கோம். ஏன்னா நாங்கள் தூண்டில் தான் பார்க்குறோம். அப்படி நாங்கள் பிடிக்க போயிட்டு இப்போ இந்த ஸ்ட்ரைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ட்ரிப்பு வந்து ஒரு 7 லேக்ஸ், இன்னொன்று வந்து 8 லேக்ஸ் கிட்டே நாங்கள் வந்து இது பண்ணோம், சேல் பண்ணோம் ஃபிஷ்ஷு. எங்களுக்கு 10%, 1 லட்சரூபாவுக்கு 10,000 ரூபாய் எங்களுக்கு டிரைவருக்கு, தொழிலாளிங்களுக்கு ஒரு அதுலேருந்து கம்மியாக 5%, 4% கிடைக்கும். அதனால் எங்களுக்கு இது ரொம்ப டீசலும் ரொம்ப கம்மியாக இருக்குது.
ரொம்ப எங்களுக்கு தொழில் பார்க்கறதுக்கு ரொம்ப டென்ஷன் குறைஞ்சிருக்கு. இப்போ புதுசாக வந்து அப்டேட் பண்ணிடுறாங்க, அதில் வந்து நீர்மட்டம் கடலோட நீரோட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. கடலில் ஒரு நீரோட்டத்தை வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மீன்கள் நீரோட்டத்தில் எப்படி போகுது இது ஒரு அனுபவமாக நாங்கள் இது வரைக்கும் பழகினதுலேருந்து இப்போது உங்களுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக நாங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கரெக்டாக மீன் எடுக்கிற ஜிபிஎஸ் பாயிண்ட் எடுத்துட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வர நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. அடிக்கடி போயிட்டு வர இடமா இருந்தால் அது வந்து ஜிபிஎஸில் வந்து அந்த இடத்த வந்து நான் குறித்து சேவ் பண்ணியும் வச்சுக்குவேன். எல்லோரும் போகிற போக்கு நான் ஃபாலோ பண்ணி தான் போக முடியும். இந்த அவங்க போனது நைட் டைம், நைட் டைம் ஃபாலோ பண்ணி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த அப்ளிகேஷன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு கரெக்டாக நான் போனேன், கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுச்சு. நாங்களே ஒரு சொந்த போட்டு வச்சு அன்றைக்கி மீன் பிடிச்ச வெள்ளா மீன் சொல்கிறோம்ல, வஞ்சிர மீன் சொல்கிறது நாங்கள் பிடிச்சோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு 20,000 தேரும் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி அதில் நம்ம கரெக்டாக வந்து அந்த நேர்கோடு காட்டுச்சு, அந்த நேர்கோட்லேயே போயிட்டு நேர்கோட்லேயே வந்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டைமும் சேவு, அப்புறம் டீசலும் சேவு, இவ்வளோதே கடை. அந்த டைம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், எஃப்எஃப்எம்ஏ அப்ளிகேஷன் இல்லைனாக்கா கண்டிப்பாக இன்றைக்கி தொழிலே போயிருக்க முடியாது. அவசர காலத்தில் நமக்கு ஃபோன் நம்பர் ஒரு 3 நம்பர் நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க, அது நல்ல பயன்பாட்டில் இருக்குது. எஸ்ஒஎஸ் ஆபத்து காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு எஸ்எஸ் அப்ளிகேஷன் கூட இருக்குது. எஃப்எஃப்எம்ஏ ஆப்பில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாளுக்கு முன்னாடி இந்த எல்லா தகவலும் வந்துருந்ததுனால ஒரு எத்தனை வாட்டி வேணால் அதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். தகவல் மறந்தால் கூட அது நம்ம எத்தனை வாட்டி வேணால் தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் ஆளுங்களுக்கு நான் சொல்லுவேன், அது மட்டும் நானும் போயிட்டு வருவேன். வேறு அப்ளிகேஷன்லாம் இல்லை, எஃப்எஃப்எம்ஏல பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே இதில் இருக்குது. மற்ற அப்ளிகேஷன் போனாக்கா தனித்தனியாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா காற்று வேசு வேகத்துக்கு தனியாக எடுக்கணும், அலையின் உயரத்துக்கு தனியாக எடுக்கணும், நீரோட்டத்துக்கு தனியாக எடுக்கணும். ஆனால் இப்போ எஃப்எம்ஏ பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே இதில் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே ஒரே இதில் இருக்கிறதுல ஒரே இதில் வந்துடுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முடிஞ்ச அளவு மீனவர்கள் நண்பர்கள் எல்லாருமே இந்த சாமிநாதன் நிறுவனத்தை தொடர்ந்து இதில் உள்ள நன்மைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்கும், நம்ம இன்னும் அதிகமாக இதில் கேச்சிங் பண்ணலாம். ஆனால் நாங்களாம் இதை முறையாக பயன்படுத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதை வச்சு எங்களுக்கு பலன் தான் நிறைய இருக்குது, இது இன்னும் டெவலப் ஆகணும். இன்றைக்கி கிடைச்ச தகவலை வச்சு நாங்கள் 3 நாளைக்கு சமாளிக்க வேண்டியிருக்கு. அன்னைக்கு அன்னைக்கு தகவல் கிடைக்குன்னா நெட்டு வேலை செய்யணும். ஆழ்கடலில் நெட்டு வேலை செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.